பேக் டு போன் ஈட்டர் சேனல் ஒரு கொஞ்ச நாளாகவே ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு டிஷ் போயிட்டுருக்கு. அந்த டிஷ் தான் பண்ண போகிறோம். அந்த டிஷ் பேர் என்னென்னா ஜப்பான் சிக்கன் தான் பண்ண போகிறோம். ஈரோடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டலில் பண்ணுறாங்க. இப்போ நிறையா ஹோட்டலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிஷ் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் நல்லா வரும். வீடியோக்குள்ள தொலைச்சா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோ மீனாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் லைட்டாக தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோ அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தட்டியில் கிளீன் எடுத்துக்கலாம். இப்போது பூண்டு நைஸாக சாப் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். ஜப்பான் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். கார்ன் பவுடர் வச்சுருக்கோம், மைதா கம்மியாக வச்சுருக்கோம், சுகர், சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கோம், மிளகு, அதெல்லாம் முந்திரியை வந்து ஆட்டி வச்சுருக்கோம் மிக்சியில். இங்கே சாப் பண்ண பூண்டு, வெள்ளை பூண்டு இருக்குது, காஞ்ச மிளகா, அது இல்லாமல் நெய். நான் மெயினாக அந்த டிஷ்ஷுக்கு நான் பட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். எனக்கு அந்த பட்டர் அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் வந்து கீ நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மெயினாக அந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் பட்டர் தான் ஆட் பண்ணணும். நீங்கள் பட்டரே ஆட் பண்ணிக்கோங்க. சோளா மாவு 30 கிராம் வச்சுருக்கோம். அது இல்லாமல் 15 கிராம் மைதா வச்சுருக்கோம். கரெக்டாக 1/2 கிலோ சிக்கன் வச்சு தான் பண்ண போகிறோம். அது கொட்டிக்கலாம். இது கூடவே மிளகு கரெக்டாக ஒரு 10 கிராம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இதுக்கு, இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு எதுவுமே தேவைப்படாது. இஞ்சி தேவைப்படாது, சாஸ் தேவைப்படாது, லெமனு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஒன்லி கார்ன்ஃப்ளவர், மைதா, மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இடித்து போட்டிருக்கோம் மிளகை. இது தூக்கணும், அப்படி சல்ல ஒழுகணும். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக வந்து போன்லெஸ் சிக்கன் தான் போடுவாங்க. நிறைய பேர் போன்லெஸ் சிக்கன் பிடிக்கும், அது வேணும் நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு லெக் பீஸ் நல்லா பிடிக்கும் எனக்கு, அதான் அதனால் போன் சிக்கனை எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போன்லெஸ் சிக்கனே எடுத்துக்கலாம். இங்கே குதிக்கிறியா? நல்லா கோட்டிங் போட்டாச்சு. நல்லா கோட்டிங் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஊறினாலும் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சிக்கன் மேக்னேட் பண்ணிட்டோம். அந்த 1/2 மணி நேரத்தில் நாங்கள் ஜாலியாக குளிக்கிறோம். அடுப்பு ஓரளவு பிடிச்சிருச்சு. அந்த சமயத்தை சட்டி வச்சுக்கலாம். சட்டி காஞ்ச அப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். ஃபஸ்ட் நாள் சட்டி காயிட்டோம். சட்டி காஞ்சிருச்சு, காஞ்சப்பறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறோம். ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சப்பறம் சிக்கனை போடுறோம். கரெக்டாக 1/2 மணி நேரம் ஊற வச்சோம். ஊற வைக்கிறதுக்கு லைட்டாக ஒரு மிக்சிங் பண்ணி அப்படியே போடணும்.
சிக்கன் கரெக்டாக ஒரு 70% வெந்துருச்சு, அந்த சமயத்தில் சிக்கன் நம்ம எடுத்துருவோம். சிக்கன் ஒரு 70% வந்துருச்சு, நம்ம சிக்கன் எடுத்துடலாம். ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். எடுத்த அப்புறம் நம்ம தண்ணி இன்னும் சட்டி வச்சு இந்த ஃப்ரை பண்ணி ஜப்பான் சிக்கன் ஃபைனலாக ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அதை ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து கட்டம் சட்டி வச்சுக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சட்டி நல்லா காயிட்டோம், காஞ்சப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு, அந்த சமயத்தில் நெய் ஊற்றிக்கலாம். யூஸ்வலாக அந்த டிஷ்ஷுக்கு பட்டர் தான் ஆட் பண்ணணும். அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காதனால கீ ஆட் பண்ண, நெய் ஆட் பண்ணுறேன். நீ வேணுன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோ, லைட்டாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சிக்கன் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணியிருக்கோம், அந்த ஆயில் இதில் வரும். லைட்டாக ஒரு 20 ml ஆட் பண்ண போதும். அரை கிலோ சிக்கனுக்கு 4 பச்சை மிளகாய் அறுத்து வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். அரை கிலோவுக்கு 4 பச்சை மிளகாய் போடுறோம். அது கூட ஒரு பூண்டு. பூண்டு நல்லா வறுந்து நல்லா ஸ்மெல் வரும். அந்த சமயத்தில் நம்ம பால் ஆட் பண்ணுறோம். அரை கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக ஒரு 1/4 லிட்டர் ஆட் பண்ணுறோம். பால் கொதி வந்த அப்புறம் சிக்கனை போடுறோம். அதில் சின்ன ஸ்பூனில் பாதி சுகர் ஆட் பண்ணுறோம். அதில் பாதி ஆட் பண்ண போதும். சுகர் கூடவே உப்பு லைட் ஆட் பண்ணிக்கலாம். பால் கொதி வந்துருச்சு, லைட்டாக கிண்டு போட்டு பால் நல்லா பச்சை ஸ்மெல் போகும்போது சிக்கன் ஆட் பண்ணுறோம். அரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறது கூட. லைட்டை கிண்டுவோம். அப்படி சிக்கன் போட்ட அப்புறம் முந்திரி மிக்ஸியில் போட்டு ஆட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 30 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக ஆட் பண்ண போதும். முந்திரி போட்டோம், லைட்டாக கிண்டிக்கலாம். அப்படி முந்திரி ஆட் பண்ணோடனே நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நல்லா ட்ரை ஆகும்போது டிஷ் எடுத்துடும். அவ்வளோ முடிஞ்சது, டிஷ்ஷு நல்லா ட்ரை ஆகட்டும். செஞ்சு முடிச்சுட்டு அடுப்புக்கு இறக்கி வச்சிருவோம். ரெடி பண்ணிட்டோம், எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு.
சில்லி ஃப்ளேக்ஸ் கடைசி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஜப்பான் சிக்கன் ஃப்ரைலாம் முடிச்சிட்டோம், டேஸ்ட் பண்ணிடுவோம். நல்லா ஸ்க்ரீமியாக செம்மையாக இருக்குது, பார்க்கறது சூப்பராக இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். செம்மையாக இருக்குது, நல்லா ஜூஸே க்ரீமியாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, குழந்தைங்க லேடிஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். காரம் கரெக்டாக போட்டிருக்கோம், பெப்பர் பச்சை மிளகாய் மட்டும்தான். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு புதுசாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷில் ட்ரெண்டிங்கான டிஷ்ஷில் ட்ரை பண்ணோம், சூப்பராக வந்திருக்கு. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட்டர்ஸ் நெக்ஸ்ட் வீக். பாய் பாய் பாய். சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள்.